மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே கால் பண்ணி நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை வீட்டில் இருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக சுகர் அப்படின்ற நோயை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் ஏற்படும் சொல்லலாம். ஜென்ரலாக அவங்க நினைக்கக்கூடிய விஷயம், சுகர் வந்துருச்சா தொடர்ச்சியாக பிபி வரும், அதை நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சுகர் அப்படின்னு சொன்னாலே அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் உண்டாகுதுன்னு சொல்லலாம். அது பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா மேம்? இல்லை. அதாவது என்னன்னு சொல்றது, நீங்க சொல்றது கரெக்டான விஷயம் தான். அதாவது டயபெட்டிக்கை பத்தி மக்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் வந்து இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஒன்று டயபெட்டிக் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம லைஃப் அவ்வளோதான், ஓவர் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வியாதிகள் வரும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து அவங்களை பயத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவி ஷோஸில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்துட்டோ, இல்லை சர்க்கரை வியாதி ஒரு வியாதியே கிடையாது அப்படிங்கிற வழியிலையும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. இல்லைனா ஒரு புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு இதில் இருக்க இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு சர்க்கரை வியாதி வந்து ஒரு வாரத்தில் ஒரு 15 நாட்கள்லேயே வந்து குணப்படுத்த முடியும் மூலிகை மருத்துவத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதினா என்ன, இவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இல்லை இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நவீன மருத்துவம் டயபெட்டிக்கை வந்து எப்படி அணுகுது அப்படின்னா 1, 2, அதாவது இன்சுலினை பேஸ் பண்ணி வந்து அணுகுது. அது இது 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்சுலின் சுரப்பு இல்லாமல் இன்சுலின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய டயபெட்டிக் மெலிட்டஸ்னு. அதே மாதிரி 2 அப்படிங்கிறது என்ன, இன்சுலின் இருக்குது ஆனால் அதை உடல் வந்து எடுத்துக்க முடியலை, யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் தடுப்பு முறை ஏற்படுது அப்படிங்கிறது 2 டயபெட்டிக் மெலிட்டஸ்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயோட இந்த வரலாற்றை நம்ம வந்து புரட்டி பார்த்தோம் அப்படின்னா 1920s வரைக்கும் வந்து இது வந்து ஒரு சிறுநீரக சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான், கணையம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு நவீன மருத்துவமும் வந்து எடுத்து கையாளலை. பின்னாடி தான் வந்து 1920s தான் இல்லை இது கணையத்தில் வந்து இன்சுலின் சார்ந்த ஒரு விஷயம்னு. நம்ம சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவத்திற்கு வருவோம் அப்படின்னா, ஸோ அதை எந்த வகையில் அதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீரிழிவு நோயில் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வந்து டயபெட்டிக் கிடையவே கிடையாது. ஸோ நீரிழிவு நோய்கள்னால் நீரின் வழியாக சிறுநீர் வழியாக என்னென்ன மலினங்கள், இப்போ வந்து புரோட்டீனூரியா வந்தாலும் அதுவும் நீரிழிவு நோய் தான். ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணதில் வந்து வாத பித்த கபம் அப்படின்னு 3 வகை வந்து இருக்குது. ஸோ அந்த 3 வகையில் வந்து வாதத்தில் வரக்கூடியது ஒரு 4 டைப்ஸ் இருக்குது, பித்தத்தில் வரக்கூடியது ஒரு 6 டைப்ஸ் இருக்குது, அது மாதிரி கபத்தில் வரக்கூடியது வந்து ஒரு 10 வகை இருக்குது. இதில் வாதத்தில் வரக்கூடிய டைப்ஸ் எல்லாமே நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம டயட்லேயே வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் பித்தத்தில் எடுத்துக்கக்கூடிய வரக்கூடிய அந்த 6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவத்தால் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ருக்கு. கபத்தால் வரக்கூடியது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த பித்தத்தில் வரக்கூடியதில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மதுமேகம் இனிப்பு நீர் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற டயபெட்டிக் மெலிட்டஸ், அதாவது 2 டயபெட்டிக். 1 கூட இந்த கிளாசிஃபிகேஷனில் வராது. ஸோ இந்த நீரிழிவு நோய் ஏன் வருது, அதாவது எல்லாமே அது புரோட்டீன் யூரியானாலும் சரி எதுனாலும் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதையர் கலவி போதை, கொழுத்த மீனிறைச்சி போதை, பாதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் உண்பீராகில் சோத பாண்டுருவம் மிக்க சுக்கில பிரமேகம்தான் ஓத நீரிழிவு உண்ட ஆகும் என்று தெரிந்து கொள்ளே. அதாவது அப்படின்னா பெண்களோட, அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இது இன்சுலின் ஒத்து போகுதுனாலும் செக்ஸ் லிங்க் ஹார்மோன் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இருக்குது, அது ஒரு ஜீன் கோட் வந்து இருக்குது. ஸோ அதனாலையும் வந்து டயபெட்டிக் ஏற்படுது. ஸோ என்ன அப்படின்னா அந்த கலவி இல்லற வாழ்க்கையிலையும் வந்து ஒரு முறையாக வாழாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இது வந்து அகத்தியர் குறிப்பிட்டது. அதே மாதிரி அது போதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிமிட் இல்லாமல் எக்ஸசிவாக நம்ம வந்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொழுத்த மீன் இறைச்சி போதை, அதாவது இறைச்சிகள்லாம் சாப்பிட வேண்டாம், மீன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஸோ அதனால தான் அவர் தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காரு கொழுத்த மீன் கொழுத்த இறைச்சி அப்படின்னு. ஸோ இறைச்சி அப்படிங்கிறது இன்றைக்கி ரெட் ஃபேட்லாம் வேணாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த ரெட் மீட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி மீன்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள், ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். அடுத்து பாதுவாய் நெய்யும் பாலும், யூஸ்வலாக நெய்னோடனே நம்ம எல்லாருமே பசு நெய்யை வந்து இது பண்ணக்கூடாது. நெய் அப்படிங்கிறது வந்து எல்லா எண்ணெயுமே தான், ஆயில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எண்ணெய்னாலே வந்து அது நல்லெண்ணெய் தான், L+ நெய் தான் எண்ணெய். ஸோ அந்த மாதிரி நெய்களை வந்து பாதுவாய் அதாவது பறிந்து எடுத்துக்கக்கூடாது. இது ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து, ஏன்னா அன்றைய வந்து இது வந்து ஒரு பணக்காரர் நோய் ஏன்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்களை வந்து அதிகமாக உட்கொள்வாங்க. ஸோ அந்த மாதிரியும், அதே மாதிரி பால்,
பால் வந்து மருந்துகளாக எடுக்கிறப்ப பிரச்சனைகள் கிடையாது. அதை வந்து உணவுப் பொருள்களாக பரிந்து எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடம்புல இருக்க அந்த தாதுக்கள் எல்லா நம்மளோட அந்த பிளட் யூரின் அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் எடுக்கிற லங்ஸ் எல்லா வந்து உடல் தாதுக்களும் வந்து அது வந்து பாதிப்படையும். ஸோ அதெல்லாம் பாதிப்பு அடையிறப்ப தான் முழுமையாக வந்து நீரிழிவு அப்படிங்கிற ஒரு நோய் வருது. ஸோ அதில் இந்த மதுமேகம் டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து இனிப்பு நீர் தான். ஸோ இதற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மருந்துகள் எடுத்தால் கண்டிப்பாக முற்றிலும் குணமாகக்கூடியது தான் இந்த டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ்னு. ஸோ அது அவங்க சும்மா சொல்லலை, இது வந்து அப்படி அந்த பாடல்கள்லேயே வந்து அகத்தியர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அந்த மாதிரி வந்து நீர் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து அன்றும் வந்து பார்த்தீங்கன்னா லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அந்த யூரினை பிடித்து காய்ச்சினோம் அப்படின்னா அதில் என்ன ஸ்மெல் வரும் அப்படின்னா, தேனோட வந்து ஸ்மெல் வரும். ஏன்னா அந்த யூரின்ல வந்து அந்த குளுக்கோஸோட லெவல் வந்து வெளியேறுதுன்னு. ஸோ சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து புதுசாக இன்றைய காலகட்டத்தில் உருவானது இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே உருவான ஒரு விஷயம்தான், ஆனால் இன்று வந்து அதிகரித்து காணப்படுது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி எல்லாமே ஒரு சேர பார்க்கக்கூடாது, ட்ரீட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு. ஏன்னா அந்த மதுமேகத்திற்கு கூட வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா 5 வருடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம முறையாக வந்து இது பண்ணணும். சித்த மருத்துவமே ஆனாலும் அது முறையாக நம்ம கையாண்டோம்னா அது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். ஆனால் முறையாக கையாளாமல் நம்ம வந்து சுய மருத்துவம் பார்ப்பதோ இல்லை தவறான மருத்துவர்களை நாடுவதால் கண்டிப்பாக வந்து அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நாமக்கல் மேம். சொல்லுங்க அம்பிகா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம், என்னோட ஹஸ்பண்ட்காக கேக்குறேன் மேம். அவரோட வயசு என்னமா? அவருக்கு 35 ஆகுதுங்க மேம். ஓகே மேம், அவங்களோட சந்தேகங்களை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் அம்பிகா, சொல்லுங்கம்மா. மேம், என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஏஜ் 35 ஆகுதுங்க மேம். ஓகேமா. இப்போ 2.5 இயர்ஸ் அவருக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே. இன்னும் வரைக்குமே அவருக்கு அந்த பெயின், ஜாயிண்ட் பெயின் ரிலீஃப் ஆகவே இல்லைங்க மேம். ஓகே. என்ன வகையான மருத்துவம், சித்த மருத்துவமா இல்ல நவீன மருத்துவமா, எந்த மாதிரி எடுக்கறீங்க ட்ரீட்மென்ட்? சரி, ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றப்ப ஆர்ஏ ஃபேக்டர் பாத்துப்பாங்கல்ல? எஸ் மேம். அப்ப எவ்வளவு இருந்தது மேம்? ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து 46.7 இருந்துச்சு மேம். ஓகே, CRP 46 இருந்தது. எஸ் மேம். ரோமடைடு ஃபேக்டர் 2.22 இருந்துச்சு மேம். 2.22 இருந்ததா? எஸ் மேம். 2.22 இருந்ததா இல்ல 22.2 இருந்ததா? மேம், 22.2 மேம். இது மென்ஷன் 2.22 கொடுத்திருக்காங்க மேம், பட் 22.2 போல இருக்குங்க மேம். சரி, ஓகே. இப்போ எவ்வளவு இருக்கு உங்க கனவருக்கு? மேம், இப்ப 2 டேஸ் பிஃபோர் எடுத்தோம் மேம். ஓகே. ரோமடைடு ஃபேக்டர் 2.20 51 கொடுத்திருக்காங்க மேம். 2.51 இருந்ததா? எஸ் மேம். சரி, ஓகே. ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து 5.32 கொடுத்திருக்காங்க மேம். ஓகே, ரெண்டுமே இப்ப நார்மலா தான் இருக்கு. பட் இந்த 2.5 வருட காலமா என்ன வகையான ட்ரீட்மென்ட், வேற ஸ்டீராய்டு அந்த மாதிரி எதுவும் எடுத்தீங்களா இல்ல வெறும் பெயின் கில்லர்ஸ் எடுத்தீங்களா? மேம், பெயின் கில்லர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க மேம். ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கலனாவே பெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க மேம். ரெகுலரா எடுத்துட்டு இருந்தா பெயின் குறையிற மாதிரி இருக்குங்க மேம். ஓகே. 2-3 டேஸ் டேப்லெட் சாப்பிடல அப்படின்னா கூட அகைன் அந்த ஜாயிண்ட் எல்லாம் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது மேம். ஓகேம்மா. யூஸ்வலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி சீரியாக்டிவ் புரோட்டீனும் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி வேற ஏஎஸ்ஓ டைட்டர்னு ஏதாவது பாத்திருக்கீங்களாமா? என்னங்க மேம்? ஏஎஸ்ஓ டைட்டர்னு ஏதாவது பாத்திருக்கீங்களா மேம்? ஏஎஸ்ஓ மேம், அப்படி எதுவும் தெரியலங்க மேம். சரி, ஓகேம்மா. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இது மூன்றுமே வந்து பாப்பாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி 2.22 இருந்ததா இல்ல 22.2 இருந்ததா? யூஸ்வலா வந்து ஆர்ஏ ஃபேக்டர் வந்து 20 வரைக்கும் இருக்கலாம், அது நார்மல் தான். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா போகிறப்பதான் உங்களுக்கு வந்து பெயின் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வரும். பட் நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்க 2 அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் தான் நார்மல் தான். பட் என்ன அப்படின்னா, இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இப்ப அவருக்கு அந்தது கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு போன பிறகும் அதோட பாதிப்புகள் வந்து உடம்புல இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்கலைன்னா திருப்பி வந்து எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம சரி பண்ணணும். அப்போ அதற்கு அவங்களுக்கு வாதம் ஜாஸ்தியாக இருக்கப்ப அந்த வாதத்தை தன்னிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வர்ம சிகிச்சையும் எடுக்கிறப்ப அவருக்கு வந்து என்ன சொல்லலாம், பெயின் இல்லாமல் இந்த ரூமட்டாய்டு முடக்கு வாதத்தோட பாதிப்புலேருந்து அவர் முற்றிலும் வெளியேறலாமா? ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கோயம்புத்தூரில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அவரை நேரில் அழைச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சர்க்கரை நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சர்க்கரை நோய் வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. முறையில்லாமல் நம்மளே இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும், இல்லைனா வந்துட்டு ஏதாவது யூடியூப் கூகுள் பார்த்துட்டு நம்மளே வந்துட்டு சில மெடிசன்ஸ் எடுக்கிறதால வந்துட்டு பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சரண்யா, கள்ளக்குறிச்சியிலேருந்து கூப்பிட்றாங்கண்ணா. ஓகே சரண்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? பையனுக்காக மேடம், என் பையனுக்காக, 2.5 ஆகுது. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க இணைப்பில். ஓகே, வணக்கம் சரண்யா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. 2 வருஷம் 11 மாசம் ஆகுது மேடம் என் பையனுக்கு. ஓகே, பகல் டைம்ல வந்து 7-8 தடவை மோஷன் போயிட்டே இருக்கான் மேடம். ஓகே, நைட்ல ஒரு 2 தடவையாவது மோஷன் போயிட்டே இருக்கான். ஓகே, ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பண்ணோம், சும்மா லோக்கல் டாக்டர்ல காமிச்சோம். ஓகே, அது அப்பயும் சரியாகல மேடம். இல்ல, எவ்வளவு வர காலமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு உங்க பையனுக்கு? ஒரு 2 மாசமா அப்படிதான் மேடம் இருக்கு. மருத்துவரை போய் பார்த்தப்ப மருத்துவர் ஏதாவது என்னது இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொடுத்தாரு மேடம், ஒரு டானிக் மாதிரி கொடுத்தாரு, அது அப்பயும் சரியாகல. வயிறு வலிச்சு மோஷன் போகுதா? இல்ல, வயிறு எல்லாம் வலிக்கல, வலிக்கலன்னு சொல்றான் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. வயிறு வலிக்கல, அந்த போகக்கூடிய அந்த மோஷன் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி சளியா இருக்கா, நுரையா இருக்கா, என்ன மாதிரி இருக்கு? ஒரு சில டைம் வந்து நுரையா வருது மேடம், ஒரு சில டைம் சளி மாதிரி வருது, ஒரு சில டைம் வந்து கட்டியாவும் வருது. எப்பயாவது பச்சை நிறமா மோஷன் போயிருக்கா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் போல மேடம். நைட்டு தூக்கத்துல பல் கடிக்கிறாரா? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் கடிக்கல. யூரின் போறப்ப ஆண் குழந்தை தானே சொன்னீங்க, பையன் தானே? பையன் தானே சொன்னீங்க? ஓகே, சிறுநீர் போறப்ப அவரோட குறிய வந்து என்ன சொல்றது, அரிக்கிற மாதிரி இல்லைன்னா நசுக்கிறாரா, அந்த மாதிரி ஏதாவது பண்றாரா? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் பண்ணல மேடம். ஓகே, நீங்க மருத்துவர் போய் பார்த்தப்ப அவங்க ஏதாவது மோஷன் டெஸ்ட் ஏதாவது எடுத்தாங்களா? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் எடுக்கல. பட் ஆனா இப்படி போய்கிட்டே இருக்கு, பையன் ரொம்ப இழைச்சு போறாரா? அவ்வளவா இழைக்கல மேடம், லைட்டா இழைச்சிருக்கான். ஓகே, இந்த கண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, கண்ணத்து பக்கம் மட்டும் கொஞ்சம் வீக்கமா தெரியுதா, அதாவது இந்த குழுப்ப அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்கா அந்த பையனுக்கு? அது ஒரு சில டைம் அப்படி வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு மேடம், ரொம்ப நாளா அப்படிலாம் இல்ல. சரி, ஓகேம்மா, யூஸ்வலா என்னென்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று பகுதியில குடல் கிருமிகள் இருந்ததுன்னா, குடல் புழுக்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி அடிக்கடி வந்து மோஷன் போகும், அது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அமீபியாசிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள். இந்த அமீபியாசிஸ் யாருக்கு அதிகமா வரும் அப்படின்னா, அடிக்கடி குழந்தைகளுக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தர பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அமீபியாசிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி போகும், ஆனா அந்த மோஷனோட சளி போகும். சோ நுரை நுரையா போகுது அப்படின்னா அவனோட செரிமானம் அதிகம் இல்ல, அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்கிறது அர்த்தம். சோ அப்ப என்ன நீங்க பண்ணணும்னா, பையனுக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து முறையா வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பா பையனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனிமிக் ஆகும். சோ இந்த மாதிரி குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி கன்னத்துல வந்து வீக்கம் இருக்கமா இருக்கும். சாக் பீஸ் சாப்பிடுறாரா? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை மேம். சாக்பீஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, என்ன அப்படின்னா அவங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறையும் இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்து அது முறையாக ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துட்டு இருந்தா பின்னாடி வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதை வந்து தடுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். மேடம் கிட்ட பேசுறோம், என் பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பல விஷயம் வந்து நம்ம இயற்கை மருத்துவ முறையிலேயே வந்து நம்ம வந்து சரி பண்ணிடுறோம். பட் நீங்க சொல்ற கூடிய அந்த நீர்க்கட்டி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டார்ஷன், ஒரு இது மாதிரி ட்விஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ட்விஸ்ட் ஆனது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்திலையும் வந்து வலிகளையும் அதிகமாக, யூஸ்வலாக பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வலிகள் வந்து ஏற்படவே ஏற்படாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ஷன் ஆகி ட்விஸ்ட் ஆகியிருக்கிறப்ப என்னன்னா,
வலிகள் ஏற்படக்கூடும், மேபி அது வந்து என்ன சொல்ல வெடிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டாலும் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மூலிகை சிகிச்சை இல்லை சித்த மருந்துகளையே சிகிச்சை எடுக்கிறோன்னு காலம் தள்ளக்கூடாது. கண்டிப்பாக அந்த சில விஷயங்களும் அறுவை சிகிச்சைங்கிறது இந்த இடத்துலையும் ஒரு அவசியமான விஷயம்தான். இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு, நீங்கள் அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் ஏற்படக்கூடப்ப குழந்தை கருத்தரிப்பதற்கு ஏதாவது தாமதம் இல்லைன்னா பிரச்சனை ஏற்படுமான்னு தானே கேட்குறீங்க? அதாவது என்ன அப்படின்னா, நீங்க அப்பொழுதுக்கு அந்த இது வந்து அந்த சிஸ்ட் ட்விஸ்ட் ஆயிருந்ததுனால அது எடுக்க வேண்டிய நிலைமை, சரியா? அது வந்து டெர்மாய்டு சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீர்க்கட்டிகள்லயே. சோ அதனால எடுத்தாச்சு. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வியல் முறை சரியில்லை, பீரியட்ஸ் வந்து ஒழுங்கா ரெகுலரா இல்லைனா திருப்பி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிசிஓடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி திருமணமான பிறகு குழந்தை வந்து தரிப்பதற்கு வந்து கடினம் ஏற்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி அவங்களுக்கு பிசிஓடி நார்மலான ஒரு சிஸ்டே வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அவங்க பீரியட்ஸ்லாம் வந்து ரெகுலராக இருக்கணும், உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் குழந்தை தரிப்பதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நான் ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேம், என் பேர் வனிதா, சென்னையிலிருந்து கால் பண்றேன். ஓகேமா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கேட்கணும், ரெண்டு பேருக்கும் கேட்கணும், ரெண்டு கொஸ்டின் கேட்கணும். ஓகேமா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம், குட் மார்னிங். மேம், குட் மார்னிங் வனிதா, சொல்லுங்கம்மா. மேம், நீங்க சூப்பரா சொல்றீங்க மேம், எல்லாமே புரியுற மாதிரி இருக்கு மேம் நீங்க சொல்றது. நன்றிமா, சொல்லுங்க. மேம், எனக்கு 32 வயசு ஆகுது. ஓகே, நான் கொஞ்சம் டாலா இருப்பேன், ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா இருக்கு வெயிட்டு. ஓகே, 5'7". ஓகே, குதிகால் ரொம்ப பெயின் இருக்கு மேம். ஒரு குதிகாலா இருக்குது, ரெண்டுமேவா? ரெண்டுமே, ரெண்டு காலுமே. ரொம்ப நேரம் வச்சு திருப்பி நடந்தா கால் வலிச்சிடு மேம், காலையில அதே மாதிரி மார்னிங்கும் கால் வலிச்சிடு மேம். ஓகே, ஓகேமா. இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டுறேன் மேம், இன்னொரு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் 100 kg இருக்காரு மேம், அவரோட வெயிட் கேட்டேன் மேம், வெயிட் லாஸ் வந்து எப்படி மேம் நேச்சுரலா ரிடியூஸ் பண்ணலாம், அந்த டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்ல பல இது சொல்றாங்க மேம், அதெல்லாம் இதை ஃபாலோ பண்ண முடியல மேம். ஓகேமா, அது என்ன கேட்கலாம். ஓகேமா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லுவோம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 குதிகாலும் வலிக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா வீக்கம் ஏற்படுதா? ஒரு குதிகால் வலிச்சதுனாதான் கால்கேனியஸ் பார், எலும்பு வளர்ச்சி இல்ல அங்க சொருகக்கூடிய டெண்டான்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், ரெண்டுமே வலிக்குது, நீங்க கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால கூட குதிகால் வலி வரலாம். இன்னொன்னு வந்து உங்க செப்பல்ஸ், நீங்க ரொம்ப அதிகமா நடக்கக்கூடியவர் அப்படின்னா மற்றவர்கள் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டாக நம்ம செப்பல்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், அதில் வந்து இந்த ஹீல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற செப்பல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அவாய்ட் பண்ணாலே போதும். இப்பொழுதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து என்ன பண்ணுங்கள், வெந்நீரில் கல் உப்பு போட்டு கொஞ்சம் பாதத்தை வச்சிங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் அந்த தாபிதம் வராமல் தடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் செப்பல்ஸையும் மாற்றுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுங்க, ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செப்பல்ஸ் மாற்றுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. மருத்துவத்திற்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம போடுற செப்பலுக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட்டையும் குறைப்பதற்கு உணவு கட்டுப்பாடு வேண்டாம், உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ கணவர் 100 கிலோ இருக்காரு அப்படிங்கிறீங்க, அவர் ஹைட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கும், அவர் ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குமா? அவர் ஹைட் வந்து 172. ஓ சரி, அப்போ கண்டிப்பாக இது வந்து வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அவருக்கு என்ன மாதிரியான வேலைகள், ரொம்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து சாஃப்ட்வேர் தான் உட்கார்ந்து ஃபிசிக்கலே அவருக்கு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் விட்டேன், ஃபுட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறாரு. ஆனால் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அது இல்லை. ஆமாம், ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமனமா ஆன பிறகு வந்து உணவு எடுக்கிறத வந்து தவிர்த்துருங்க, சமைத்த உணவு எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்பு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும், இரவு தூக்கம் பின்னாடி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா வரும், காலையில் அந்த மோஷன் போகிறதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் அந்த இரவு நேரத்தில் எடுக்கக்கூடியது தான், தேவையில்லாத வந்து மாவு சத்துக்களோ இல்லை புரதச்சத்துக்களோ கொழுப்பாக வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் ஆகும், சரியா? அது ஒரு விஷயம். அதே மாதிரி காலை நேரத்தில் முடிஞ்சளவு ஒரு 1.5 மணி நேரமாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து பண்ண சொல்லுங்கள். அதுக்காக வந்து நம்ம உடம்பு இழைக்கிறேன்னு நெய் அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் இருக்கணும், ஏன்னா ஆண்களுக்கு வந்து நெய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காலையிலையும் கொஞ்சம் நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க, டெய்லி இட்லி தோசைன்னு வராமல் ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் கேழ்வரகு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி எடுத்துக்கோங்க.
மதியம் சாப்பாட்டில் முடிஞ்ச அளவு அன்பாலிஷ்டு ரைஸ் அதாவது பட்டை தீட்டாத அரிசிகள் இருக்குது பார்த்தீங்களா, அரிசிங்கிறது வந்து ஒரு தவறான உணவு கிடையாது, அது நல்ல ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் பட்டை தீட்டிய அரிசி எடுக்காதீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10 அரிசி பட்டை தீட்டாத அரிசி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல பட்டை தீட்டின அரிசி வந்து நம்ம 100 எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த அரிசியோட அளவுகள் எண்ணிக்கை கணக்கில் வந்து நம்ம பார்க்குறப்ப அந்த 10 அரிசிக்குரிய கார்போஹைட்ரேட் நமக்கு மட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, தயாமின் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ்லாம் தாது உப்புக்கள்லாம் இருக்குது. நீங்கள் 100 எடுக்கிறப்ப சுற்றி இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. வெறும் அந்த கார்போஹைட்ரேட்டை மட்டும் நமக்கு எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது தேவையில்லாத உடல் பருமன் தான் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி மட்டும் இது பண்ணுங்கள், உணவில் காய்கறி கீரைகள் அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். வேறு நீங்கள் இந்த கூகுளில் சொல்கிற யூடியூப்பில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து எடுக்காதீங்க, அதனால் பக்க விளைவுகள் தான் அதிகம் ஏற்படும். இதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? என் வயசு வந்து 45ங்க மேம். உங்களோட சந்தேகம் என்னமா? என் சந்தேகம் வந்து, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு சுகர் வந்துச்சு, அப்ப வந்து நான் என்ன நாட்டு மருந்து தான் சாப்பிட்டேன், எனக்கு அது செட் ஆகல. அப்போ நான் வந்து மறுபடியும் இங்கிலீஷ் மருந்து எடுத்து நான் ட்ரீட்மெண்ட்டே இருந்தா எனக்கு ரொம்ப இன்சுலின்லாம் போடுற லெவலுக்கு வந்துடுச்சு. அப்போ வந்து என்னால ரொம்ப டயர்டாகி ரொம்ப பலவீனமானதுனால மருந்து நான் நாட்டு மருந்தே சாப்பிடலான்ட்டு மறுபடியும் ஒருத்தர் கிட்ட போய் சாப்பிட்டேன், எனக்கு குறையவே இல்லைங்க. இப்ப மறுபடியும் நான் இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறேன், பயசு சாப்பிட்ருந்த இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறேன். ஆனா எனக்கு வந்து பிளட்ல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால 120 இருக்குதுங்க. ஓகே, என்ன சொல்றது, மருத்துவர்களை நாட்டு மருத்துவம் நாட்டு மருத்துவம் நீங்க யார்கிட்ட போய் எடுத்தீங்க? அம்மா, அவங்க இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைய கால, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த அம்மா தான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மருத்துவம் எடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் சுகர் குறையில, ஆங்கில மருத்துவம் போனாங்களாம். அங்கே போகிறப்ப வந்து அவங்களுக்கு சுகரும் குறையில, ஒரு மாதிரி டயர்ட்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாட்டு மருத்துவம் வந்தாங்களாம், சுகர் குறையிலையாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ஆங்கில மருத்துவம் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஆங்கில மருத்துவத்தையும் குறை சொல்கிற மாதிரி இருக்கு, நாட்டு மருத்துவம்ங்கிற பேரில் சில பேர் செய்கிற தவறான மருத்துவ முறைகளால் சித்த மருத்துவர்களுக்கும் வந்து மருத்துவர்களோட சித்த மருத்துவத்திற்கும் தவறான பேர் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு சுகர் வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிளட்ல சுகர் இருக்கு அப்படின்னா ஒரு டயக்னோசிஸ் தான், ஒரு டெஸ்ட். நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படிங்கிறது, ஆனா அந்த சர்க்கரை வியாதி ஏன் இருக்கு அப்படின்னு. ஸோ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உரிய மருத்துவர்கள்ட்ட போய் நாடணும். ஸோ நீங்க இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் எடுத்துக்கிறீங்களா, படித்த ஒரு சித்த மருத்துவர்களை போய் அணுகுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல நவீன மருத்துவம் இது பண்றீங்களா, அவங்களையும் முறையா அணுகி என்ன பிரச்சனைனாலும் இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது டைப் ஒன்னா டைப் டூவா அப்படிங்கறத வந்து இது பண்ணணும். எடுத்தோடனே நம்ம டைப் ஒன் டைப் டூ அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து உடனே பண்ணிட முடியாது. HbA1c பார்க்குறோம், 3 மாதத்துக்குரிய சர்க்கரை அளவு. ஸோ அது எவ்வளோ இருக்கும், ஒரு 6 மேலே, யூஸ்வலாக டயபெட்டிக் அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக ஒரு 6.57 இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவர்களை நாடி முறையாக வந்து மருந்துகள் 3 மாதம் எடுக்கணும். ஸோ 3 மாதம் எடுத்த பிறகும் எனக்கு சர்க்கரை அளவு குறையலை, கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ தான் இந்த C1 பெப்டைட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து எடுக்கணும். இந்த C1 பெப்டைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம கணையத்தில் இன்சுலின் செக்ரீட் ஆகுது பார்த்தீங்களா, அது கூடையே சேர்ந்து ஒரு ரிலீஸ் ஆகிற ப்ராடக்ட் தான் வந்து இந்த C1 பெப்டைட். ஆனால் இன்சுலினை விட இதோட வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ டைப் 1 அப்படின்னா இன்சுலின் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா இதோட அளவும் கம்மியாக இருக்கும். டைப் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணப்படலை, ஸோ அதோட அளவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு இது டைப் 1ஆ டைப் 2ஆ. இப்போ இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் இன்சுலின் எடுத்தேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு டைப் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி பெப்டைட். ஏன்னா இது இரவு முழுதும் வந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றில் தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும். ஸோ சி பெப்டைட் லெவல் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டைப் 1, அவங்களுக்கு செக்ரீஷன் அவ்வளோவா இல்லை. ஸோ இப்போ வந்து இன்சுலின் வந்து எடுக்கணும் அப்படின்னு நவீன மருத்துவர்கள்ட்ட முறையாக இது பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் இந்த பிளட் சுகர் லெவலை மட்டும் நம்ம இதை வச்சுக்கணும். ஏன்னா சில சமயம் டைப் 2 கூட வந்து அதாவது சி பெப்டைட் அதிகமாக இருக்கும்,
டைப் டூ டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து சுகரும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்சுலின் போட்டால் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலைசேஷன் தான் இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் சி பெப்டைடு இந்த மாதிரி லெவல்லிருந்தும் எடுக்கிறப்ப என்னென்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறப்ப ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அது பிளட்டில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த சுகர் லெவலை நார்மலாக கொண்டு வரும். பட் நார்மலாக இங்கே ஏற்கனவே இன்சுலின் செக்ரிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அது அந்த பிளட்டில் ஆக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு வகையான மயக்கம், கிருகிருப்பு, டயர்ட்னஸ்லாம் வரும். ஸோ அதுதான் அந்த அம்மா சொன்ன விஷயம் இன்சுலின். இது நம்ம கரெக்டாக நம்ம முறையாக நம்ம பார்த்து பண்ணலைனா இந்த இன்சுலின் எடுப்பவர்கள் அனைவருக்கும் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி டைப் டூவில் முறையாக சிகிச்சை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸஸ் ஆஃப் ஹைப்பர் இன்சுலினிமியாவே என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு வந்து ஏற்படும். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னா நமக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம உடம்பை வந்து நம்ம சரியாக வந்து அணுகலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. ரீசெண்டாக எடுத்த ஒரு HbA1c ரிசல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்க ஒரு சி பெப்டைட் ரிசல்ட்டையும் எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளும் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கை கால்கள் எரிச்சல் என்னென்ன அப்படின்னா ரத்தத்தில் அந்த சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கப்ப ரத்தத்தையோட அந்த விஸ்காசிட்டி அடர்த்தி தன்மை வந்து ஜாஸ்தியாகும். ஸோ புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே ரத்தம் வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உள் கீழே இருக்க செல்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இந்த நியூட்ரியன்ஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா அதை கடத்தி கொண்டு வர்றது பிளட்டு தான், அதில் அந்த நியூட்ரியன்ஸ் இல்லாதனால அங்கே இருக்க செல்கள்லாம் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த எரிச்சல் ஏற்படுது. ஸோ எல்லாவற்றையும் வந்து நம்ம ஒருமித்த சிகிச்சை பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்லாயிடுமா. நன்றி. இந்த சுகரை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஜென்ரலாக காலர்ஸ் கால் பண்ணி கேட்கறதுலாம் சுகர் ரிலேட்டடான கால்ஸாக இருந்தாலும் இப்போ ஒரு நேர் கால் பண்ணாங்க, நான் எந்த மருத்துவம் எடுக்கிறதுன்றதுலே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதை தாண்டி பல பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு யூடியூப்ல இல்லை கூகுள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சின்ன சின்ன இன்ஸ்டன்ட் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கருஞ்சீரகம் எடுக்கிறாங்க, வெண்டைக்காய் வேக வச்சு குடிச்சா நல்லதுன்றாங்க. நிறைய விஷயங்கள் லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். இது மாதிரி பண்ணுறதுனால ஏதாவது பக்கவிளைவு நிச்சயம் ஏற்படுமா? இல்லை ஒரு சிலருக்கு தான் பக்கவிளைவு வருமா மேம்? இல்லை, அதுதான் என்ன அப்படின்னா மூலிகைகள் தான். மூலிகைனாலும் அதற்கு வந்து ஒரு தரம் இருக்குது. இவ்வளோதான் எடுக்கணுங்கிறதுக்கு எல்லா மூலிகைகளையும் மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ மருந்துன்னு நம்ம எடுக்கிறப்ப அதை வந்து நம்ம முறையாக வந்து தான் அணுகணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கருஞ்சீரகத்தையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து உடல் உஷ்ணம், ஸோ அலல் குற்றம் அதிகமாக ஆகக்கூடியதான். யூஸ்வலாக அதுக்கு நமக்கு நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய திரிபுலாவில் இருக்க கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காயோ இல்லை இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் எங்களோட இதில் மருத்துவ முறையில் ஒரு மூலிகையோ எதுவானாலும் அதற்கு மூன்று இது இருக்கு, சுவை இருக்கு, குணம் இருக்கு, அதே மாதிரி அது எந்த வகையா பிரிவுல வந்து வரும் அப்படின்னு. ஸோ பிரைமரியா ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பிரிவுல வந்து வேற ஒன்று வரும். அதே மாதிரி வீரியம் இருக்கு, அது வெப்ப வீரியமா இல்லை குளிர்ச்சியானதா அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. இந்த டயபெட்டிக் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தட்பம் அப்படின்னு தான் இருக்கும். எடுக்கக்கூடிய மூலிகைகள்லாம் தட்பம் இருக்கும். அதே மாதிரி இனிப்பு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிபுலாவே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயெல்லாம் இனிப்பு சார்ந்த விஷயம்தான். எங்கேயுமே வந்து இனிப்பால் இனிப்பு சாப்பிட்றதால இனிப்புன்னு சொல்கிறது வெள்ளை சர்க்கரை கிடையாது. இனிப்பான பழங்கள் அதே மாதிரி இனிப்பு சத்து மிக்க மூலிகைகள் சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் ஏற்படுது அப்படின்னு வந்து எங்கள் இடத்துலையும் வந்து குறிப்பிடவில்லை. இந்த நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா இந்த மாதிரி தவறுகள், வாழ்வியல் முறைப்பாடுகள் அதனால தான் வந்து தவறுகள் ஏற்படுது. ஸோ அதனால் என்னென்னா அதே மாதிரி தட்பம், ஏன்னா இந்த தட்பமானது கொடுக்குறப்ப தான் அந்த அலல் குற்றம் இதை பண்ணி டயபெட்டிக்கை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும். இந்த மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இணையதளங்களில் அதே மாதிரி டிவியில் வைரலாக போகிறது, சென்ற வாரம் கூட வந்து ஒரு நேயர் வந்து கேட்டிருக்காங்க கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம்னா. கருஞ்சீரகம் ஒரு மூலிகை தான், ரொம்ப நல்ல மூலிகை தான். மூலிகை அதில் அது வந்து ஒரு வகையான விதை. ஸோ நல்லது தான், அது தவறான ஒரு விஷயமே கிடையாது. பட் அதோட அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவை வந்து கைப்பு சுவை, கைப்பு சுவை வந்து டயபெட்டிக்கு நல்லது தான், அது ஒன்றும் கிடையாது. பட் அதற்கடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம், கார்ப்பு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து வெப்பத்தை வந்து அதிகரிக்கும். யூஸ்வலாக இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ருது உண்டாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரல, குறிப்பாக பிசிஓடி இருக்கும் பெண்களுக்கு வரல அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கருஞ்சீரகம் கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஃப்ளோ சரியாக இல்லை அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து கொடுக்கலாம். முறையாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் முறையாக கையை அணுகலைன்னா அவங்களுக்கு வந்து வந்து கருச்சிதைவு வந்து ஏற்பட்டுரும். அதே மாதிரி வந்து இது கபக்குற்றத்தை வந்து தன்னிலைப்படுத்துறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் அதே மாதிரி அதாவது கபம் அதிகரித்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இது கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை அதைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய சரும பிரச்சனை, ஸோ சரும பிரச்சனைகளுக்கும் கருஞ்சீரகம் வந்து நல்ல ஒரு தீர்வளிக்கும். அது இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி கருஞ்சீரகம் வந்து கேன்சருக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து, ஏன்னா அது கபக்குற்றத்தை வந்து தன்னிலைப்படுத்தும். ஸோ அதனால் வந்து அதுவும் நல்ல ஒரு விஷயம். ஆனால் இங்கே நம்ம டயபெட்டிக் அப்படின்னு வரப்ப ரீசெண்டாக வந்து டிவியில் சொன்னாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு
கருஞ்சீரகத்தை வந்து சிலர் எடுத்துக்கிறாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் குறிப்பாக எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுனா அவங்க அலல் குற்றம் உடலில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூலம்ங்கிற பிரச்சனைகள் வந்து உண்டாகுது. ஸோ ரொம்ப ப்ளீடிங் ஆகுறது, அந்த வெளியே வந்து அந்த ஆசன வாய் வந்து வெளித்தள்ளப்படுவது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேருக்கு நபருக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலர் சொல்கிறாங்க என்னோட பிளட் சுகர் லெவல் குறையுதுன்னு. ஸோ பிளட் சுகர் லெவலை வச்சு மட்டும் நம்ம டயபெட்டிக் நார்மலாக இருக்குங்கிறத நம்ம இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன அப்படின்னா சும்மா உடல் இழைப்பதற்கோ வேறு எதுக்கோ ரொம்ப க்ரானிக்காக அவங்களுக்கு வந்து ஏன் உடல் பருமன் இருக்குது அப்படின்னு சரியாக ஆராயாமல் உடல் பருமனுக்கு இந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா இது அலல் குற்றத்தை அதிகப்படுத்தி பான்க்ரியாடைட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உண்டு பண்ணும். அதாவது கணையத்தை வந்து ரொம்ப தாபிதப்படுத்த வைக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் கூட சர்க்கரை வியாதி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எதுவாக இருப்பினும் மருத்துவர்களும் முறையாக அணுகுங்க. நவீன மருத்துவமா நவீன மருத்துவர்களும் முறையாக அணுகணும். நம்ம மெடிக்கல் ஷாப் போய் ஓடிசி வாங்கக்கூடாது. அதே மாதிரி சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவமா அந்த மருத்துவர்களை அணுகி உங்கள் நாடிக்கு இந்த மூலிகை ஒரு ஒப்பீனியன் தான், மருந்து தான் வாங்கணுங்கிறது கிடையாது. ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம், என் நாடிக்கு இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் அது கரெக்டாக அப்படிங்கிறது எடுத்துட்டு இது பண்ணால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக சுய மருத்துவம், புக்ஸ் பார்த்து படிக்கிறது, யூடியூப் இது பண்ணுறது, கூகுள் பண்ணி நம்ம மருத்துவம் பண்ணுறது அப்படி உயிருக்கே வந்து கேடு விளைவிக்கும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? காயத்ரி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காக கெடுத்துரிச்சுக்க போகிறீங்க? என்ன பையனுக்காக கேட்கணும், 5 மந்த்ஸ் ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? காது மட்டும் மூக்குல கொஞ்சம் கரகரன் சவுண்ட், அந்த விடிய காத்தால மட்டும் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு வந்துட்டு என்ன மேம், அந்த வெத்தலை வாட்டி போடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, அது போடலாம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை போடணும், எவ்வளவு நாளைக்கு போடணும், அது ஒரு கொஸ்டின் மேம். அப்புறம் என் பையன் பிறந்ததுல இருந்தே வந்து அடிக்கடி பால் எடுத்துள்ளது, அந்த பிரச்சனை இருக்கு அவனுக்கு. அது 4வது மாசம் 5வது மாசம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க, பட் இப்பவுமே அந்த மாதிரி பண்றாங்க. அது நான் டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவங்க ஒரு சிரப் கொடுத்தாங்க, இது ஒரு 15 நாளைக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது நான் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. அது குடுக்கலாங்களா இல்ல நார்மலாவே வந்து அது சரியாயிடுமா அப்படின்றது பிரச்சனை. இன்னொன்னு மேம், இந்த மாதிரி எதுக்கெழுத்து பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப 5th மந்த்ல செமி சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது வந்து இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது ஒரு பிரச்சனை மேம். அப்புறம் செமி சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம்னா டெய்லி மோஷன் போகணுமா அப்படின்றது, ஏன்னா அவர் வந்து 2 டேஸ் 1 3 டேஸ் 1 அந்த மாதிரிதான் போறாங்க. நீங்கள் கேட்டது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமல். ஸோ நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு அண்ட் இன்ஃபேண்ட் வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதுவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த 6 மாதத்திற்கு காஃப் சிரப் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அது கபகாலம். ஸோ அந்த நேரத்தில் காஃப் சிரப் கொடுக்கக்கூடாது. பட் காஃப் சிரப் கொடுத்துருக்காங்க, என்ன வகையான காஃப் சிரப் மருத்துவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது. நம்ம காஃப் சிரப் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் அவங்கள செடேட் பண்ணும், கொஞ்சம் டைலேட் பண்ணி விடும், அவ்வளோதானே தவிர உள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியே போகாது. ஸோ வெற்றிலையில் போடலாம் அப்படின்னா அது எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ நெய் விளக்கு ஏற்றி வெற்றிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கற்பூராதி தைலம்னு சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும், அதனாலும் ஓகே. இல்லை விக்ஸை நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த விளக்கில் வந்து கொஞ்சம் தூரம் நின்று காமிக்கணும். காமிக்கிறப்ப அது மெல்ட் ஆகி அது பொறுக்கக்கூடிய சூடில் தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னா குழந்தையோட மார்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வலது பகுதியில் அந்த வெத்தலையோட காம்பு இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி கீழே கவுத்தி வச்சுட்டு இந்த பக்கமும் போடலாம். அதே மாதிரி முதுகு பக்கம் போடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 1/2 hour கழித்து ஒரு தடவை போடலாம். இது மாதிரி காலையும் இரவும், குறிப்பாக இரவு நேரத்தில் போடுறது நல்லது. கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே விழுந்துடும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உரை மாத்திரை கொடுங்க. உரை மாத்திரை ரொம்ப நல்ல விஷயம், குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சளி இந்த மாதிரி பிடிச்சதுன்னா அதுவே நார்மல் பண்ணுற மாதிரி பண்ணும். ஸோ உரை மாத்திரை வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க. குழந்தை வந்து பால் எருக்களிக்குது அப்படின்னா அவங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பால் ஃபீட் பண்ண பிறகு உடனே படுக்க போடாதீங்க. ஸோ குழந்தையை தூக்கி தோளில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து தேய்த்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப உடனே வந்து குழந்தை வந்து எருக்களிக்காது. ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணுறப்பையோ இல்லை ஃபீட் பண்ணிவிட்டு உடனே படுக்க போடுறப்பையோ தான்
குழந்தைக்கு வந்து அந்த எருக்களிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேவை அறிந்து குழந்தைக்கு வந்து கொடுங்க. குழந்தை வந்து மிஷின் கிடையாது, சும்மா வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது கண்டிப்பாக பால் வேணும்னா குழந்தை அதோட செய்கைகளையும் அதோட சைன்ஸையும் காமிக்கும், சிக்னல் காமிக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த திங் வந்து செமி சாலிட் ஃபுட் எடுக்கலாமா? கண்டிப்பாக இந்த நேரத்தில் செமி சாலிட் ஃபுட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மைல்டாக வந்து கஞ்சி மாதிரி கொடுங்க, பார்லி கஞ்சி மாதிரி, அதோட கொஞ்சம் சீரகம் வேக வைத்து கொடுங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக குழந்தை குளிச்சுட்டு வந்த பிறகு சீரகம், மிளகு, பெருங்காயம், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் மூன்றையும் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி நீட்டான ஒயிட் துணியில் முடிச்சு முடிச்சா போட்டு ஒரு நீட்டான ஒரு டப்பர் வயர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ குழந்தை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை சுத்தமான வெந்நீரில் அந்த முடிச்ச அப்படியே போட்டு வச்சுருங்க. குழந்தை குளிச்சுட்டு வந்த பிறகு அதை ஜஸ்ட் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு அந்த குழந்தைக்கு அந்த தண்ணீரை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஜீரணம் முழுமையாக இருக்கும். செமி சாலிட் ஃபுட் கொடுக்குறப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குழந்தை மோஷன் போகலாமா அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தையானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி டெய்லி மோஷன் போயிடணும். ஸோ அந்த மோஷன் போகிறத நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே குழந்தை வந்து நார்மலாக மோஷன் போகும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் ஷைனா, நான் வந்து ஒசூர்லேருந்து இப்போ கால் பண்ணியிருக்கேன். ஓகே ஷைனா, இப்போ யாருக்காக கிட்ட தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? என் ப்ராப்ளம் மேம், உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு வந்து 27 மேம், இன்னைக்கு ஏஜ் எனக்கு, மேரேஜ்லேயே 1 இயர் ஆகுது. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் ஷைனா, சொல்லுங்கப்பா. வணக்கம் மேம். மேம் எனக்கு வந்து 1 இயராக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது, இரிகுலர் பீரியட்ன்ட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன் நான். ஓகே. ஃபர்ஸ்ட்ல வந்து 4x2.9 இருந்ததுங்க மேம், சிஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஓவரி சிஸ்ட் இருந்தது. 4.2 மில்லிமீட்டரா சென்டிமீட்டரா? 2.2 சென்டிமீட்டர்ஸ் மேம். ஓகே ஓகே. இப்போ என்ன அந்த டேப்லெட் நான் ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டு அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், 1 இயரா வந்து எனக்கு குறையவே இல்லை. ஓகே, அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ வந்து 4.5x3.1 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு மேம் சைஸ். ஓகே, இப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க இல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கீங்க லாப்ரோஸ்கோபிக்கு, இதுக்கு வந்து டயட்டும் கிடையாது எக்ஸசைஸும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேம். கண்டிப்பா என்னன்னா, நீங்க ஒரு வருட காலமா அந்த ஹார்மோனல் சிகிச்சை எடுத்திருக்கீங்க, அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸை மட்டும் என்ன வேலை பண்ணுமோ அதை டக்குன்னு பண்றப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலா வர்ற மாதிரி தெரியும். பட் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டுக்குரியது வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா நான் திருப்பி சொல்றதா, எல்லா மருத்துவ முறைகளும் நமக்கு நல்லது பயன்படுறது தான். பட் நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் பேசிக்காக நீங்கள் சித்த மருத்துவத்தை, நம்ம மரபு சார்ந்த மருத்துவத்தை நீங்கள் நாடலாம். எல்லாத்துக்கும் அதில் தீர்வு இருக்குது. முடியலைன்னா மருத்துவர்களும் சொல்லுவாங்க இந்த லெவலில் இருக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி மருத்துவ முறைகளை வந்து கையாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படின்னா நீங்கள் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புலேயே வந்து அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டாக்ஸின்ஸையே உடம்பை விட்டு நம்ம ரிமூவ் பண்ணும். ஸோ ரிமூவ் பண்ண பிறகு தான் மற்ற வகையான சிகிச்சைகள் எடுத்துக்கணும். பட் ஆனால் இப்போ 4.2 சென்டிமீட்டருங்கிறது வந்து கண்டிப்பாக அளவில் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஸ்லோ பை ஸ்லோவாக இந்த 1 இயரில் இந்த டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அடுத்து ஒரு 1.5 வருடமாவது ஆகும். அதெல்லாம் நார்மல் பண்ணி கொண்டு வந்துட்டு நீங்கள் நார்மலாகவே கண்டிப்பாக கன்சீவ் ஆயிடலாம். இதுக்காக வந்து அறுவை சிகிச்சை தேவை கிடையவே கிடையாதுமா, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். Type 1, Type 2 பற்றி பேசும்போது பல பேர் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம், நமக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆஃப்டர் 30s or 40s சுகர் வந்துச்சுன்னா அது Type 2 தான் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே இருக்கு, நான் பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே இருக்குனால அந்த Type 1 இருக்குன்ற மித் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா ஓகே இன்சுலின் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். ஓகே, இந்த ஜுவெனைல் டயபெட்டிக், அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடியது, இளவயதினருக்கு வரக்கூடியதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி Type 1 தான் இருக்கும். அதாவது இந்த குழந்தைகளுக்குனா 10 வயது கீழே இருக்கவங்க நம்ம இப்படி அந்த மாதிரி கேட்டகரி பண்ணுவோம். 10 வயது கீழே அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு இன்சுலின் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இன்சுலின் போட்டே தான் ஆகணும் மருத்துவரோட. எங்கேயாவது வந்து இல்லை இதை வந்து நம்ம மூலிகை மருந்துகள்லேயே குணப்படுத்திடலாம் அப்படின்னு வந்து தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு யூடர்ன் வந்து போடாதீங்க. என்னென்னா குழந்தைகளோட வாழ்க்கை அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கணும். நவீன மருத்துவமும் சித்த மருத்துவர்களும் சேர்ந்து ஒரு அப்ரோச் இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 20 யூனிட்ஸ் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அது மாதிரி ஆசனாஸ், உணவு முறைகள், அதே மாதிரி கொஞ்சம் இந்த செரிமானத்தை முறைப்படுத்துகிற மாதிரி மருந்துகள், சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி குறைந்த அளவு மருந்துகள், அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா
அவங்களோட இன்சுலின் செக்ரிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்படும். ஸோ அந்த மாதிரி தூண்டப்படுறப்ப கண்டிப்பாக இது லெவல் நார்மலாகிறப்ப நவீன மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யூனிட்ஸோட லெவலை வந்து குறைப்பாங்க. ஸோ அவங்களோட அட்மிஷ் போடக்கூடிய அந்த கால அளவும் குறையும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணுமே தவிர டக்குன்னு இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே மூலிகை சிகிச்சை போகிறது அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக தவறான விஷயம். அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த 15, 16, 20 வயசில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு போவோம், ஃபீவருக்கு எதுக்கோ போவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் எதுக்காகவாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ஒரு இன்ஃபெக்ஷன் அப்பெண்டிசைட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிறப்ப ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப அவங்களுக்கு ப்ளட் சுகர் இருக்கும். உடனே வந்து அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு அவங்களுக்கு முடிவு பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப கண்டிப்பாக பிளட்டில் ப்ளட் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அவங்க வந்து என்ன பிரச்சனைக்கு போனாங்களோ அதுலேருந்து வெளிவந்துட்டு சப்போஸ் ரொம்ப அன்கன்ட்ரோலபுளாக இருந்ததுன்னா டாக்டர்ஸ் இன்சுலின் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். பட் அவங்களுக்கு டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறதுக்கு நம்ம சி பெப்டைடை வந்து பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வயதான காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு டைப் 1 வந்து வரும் ஏதோ ஒரு காரணத்தால். ஈவன் வந்து அவங்களுக்கு வந்து அடிசன்ஸ் டிசீஸ் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்டிகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை பேங்க்ரியாஸில் வந்து ஏதாவது சிஸ்ட் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படுறப்ப அவங்களுக்கு டைப் 1 ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அப்படி இல்லைனா மோஸ்ட் ப்ராபப்ளி டைப் 2 தான் இருக்கும். ஆனால் இந்த டைப் 2 இருக்கிறவங்களும் பிளட் சுகர் குறையவே இல்லைன்னு ரொம்ப காலமாக வந்து இன்சுலின் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம தைராய்டுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி உடம்பும் என்ன பண்ணுன்னா இன்சுலின் செக்ரேஷன் அவ்வளோ இது பண்ணாது, ஏன்னா அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிறப்ப. ஸோ அப்போ அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து இன்சுலினோட அளவு முற்றிலும் குறைந்து இன்சுலின் செக்ரீட் பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். அப்போ டைப் 2 இருக்கிறவங்க கூட டைப் 1 வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய காலம் ஏற்படும். எப்போனா ஒரு 35 வயதுக்கு மேல். ஸோ என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சுன்னா அதை முறையாக நம்ம அணுகணும் அப்படின்னா பிரச்சனைகளே இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கெல்லாம் வந்து கால் எடுக்கணும், ஆம்புடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே முறையாக அணுகாமல். அதே மாதிரி இந்த சர்க்கரை வியாதி வந்து ஓரளவுக்கு மருத்துவர்களும் எந்த மருத்துவர்களானாலும் முறையாக மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் உணவு முறையில் சீராக இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ பாரு காஃபி போட்டு பால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் குணம் ஆகாது, காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தியாகும். ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான், சர்க்கரை நோய்ங்கிறது வந்து உயிர்கொல்லி நோய் இல்லை, ஆனால் முறையாக அணுகலைனா அது மாதிரி ஒரு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரை உண்டு பண்ணக்கூடிய நோய் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் விஜயசந்தனா. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? நான் புண்ணியவன்மலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இருக்காங்க என்ன பிரச்சனை? குளிர் கூட தாங்க முடியல, சில டைம்ல ரொம்ப ஒல்லியா இருக்குன்னா பாக்கறதுக்கு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஓகேம்மா, புரியுது உங்களோட கஷ்டம், புரியுது உங்களோட அக்கறை பரிவு, புரியுது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா, எப்படி வந்து குண்டா இருக்கோன்னு உடம்பு மெலிகிறது தவறான சிகிச்சை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி உடம்புங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து இருக்கவே முடியாதுமா. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன சொல்ல முடியும், எல்லாமே ஒரே மாதிரி போயிடும். ஸோ சித்த மருத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா வாத தேகி, பித்த தேகி, கப தேகி, கலப்பு தேகிகள் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. வாத தேகிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஹைட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒல்லியாக இருக்கலாம், சில பேர் குண்டாக இருக்கலாம். பித்த தேகி வந்து ஒல்லியாக இருப்பாங்க, கப தேகி வந்து குண்டாக இருப்பாங்க. இவங்களோட தேகம் மாறுச்சுன்னா தான் வந்து அவங்களுக்கு நோய் வரும். சில பேர் சொல்லுவாங்க நான் ஒல்லியாக இருந்தேன் அப்புறம் திடீர்னு குண்டானேன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து நோய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி சில பேர் நார்மலாகவே குண்டாக இருப்பாங்க, திடீர்னு நான் இழைச்சிட்டேன் அப்படிங்குவாங்க, அப்போ அவங்களுக்கு நோய் வந்திருக்கும்னு. யூஸ்வலாக வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் கம்மியாக இருக்கனால குளிர் தாங்க முடியாத நிலைமை ஏற்படும். அது ஓகே தான், அது ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். பட் அதுக்காக வந்து குண்டாகணுங்கிற அவசியம் இல்லை.
என் பொண்ணுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, இல்லை என் பொண்ணுக்கு வந்து வேறு ஒரு விஷயம் இருக்குது, என் பொண்ணால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படலாம். ரொம்ப அவங்க எப்பயுமே ஒல்லியாக தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து குண்டாக்குறதுக்கு மருந்துகளோ இல்லை உணவுகளோ எடுக்காதீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பச்சை பயிர் நல்லது தான், ப்ரோட்டீன் நல்லா இருக்கும், ஸோ பாடி பில்டிங் நல்லா இருக்கும், மசில்ஸ் இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். நெய் கொடுங்க. நெய் கொடுக்குறவங்க பாதாம் சாப்பிட்றவங்களாம் குண்டாயிருவாங்கன்னு கிடையாது, அது நமக்கு தேவையான நல்ல என்ன சொல்கிறது எனர்ஜியை வந்து பேர்ன் பண்ணி கொடுக்கும், நல்ல சத்துக்கள் கொடுக்கும், அதுவும் தப்பில்லை. ஸோ அந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள்லாம் கொடுங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குண்டாகணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரியே இருக்கட்டும், அது நார்மல் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் ரேவதி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரேவதி? திருவள்ளூர். திருவள்ளூர். ஓகே, இப்போ யாருக்காக ரேவதி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்ட் மேம். அவர் வயசு என்னமா? வயசு 38. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. வயசு 38 ஆகுது மேடம். சரிம்மா. இடுப்பு காலையில எழுந்துச்சுட்டா இடுப்பு பயங்கரமா வலி அப்படின்னு சொல்றாங்க மேம். நாட்டு மருந்து சாப்பிட்டு இருந்தாரு. ஓகே, அது இப்போ மருத்துவர் என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, அதான் என்ன செய்யணும் கேக்குறேன் மேம். என்ன வேலை செய்யறாருமா? அது இது என்னமா? மோட்டர் வேற மேம். இடுப்பு வலிகள் அப்படின்னா பெரும்பாலும் வாழைச்சாருக்கும் இடுப்பு வலிக்கும் என்ன சம்பந்தம்? கல் இருந்ததுன்னா அப்ப கூட இடுப்பு வலி இல்ல, மேல் பகுதியில தான் வலி இருக்கும், அப்பனா வாழைச்சாறு வந்து குடிக்கலாம். சோ வாழைச்சாறு குடிச்சிட்டு நீங்க வந்து இடுப்பு வலி சரியாகணும்னா கண்டிப்பா ஆகாது. ஈவன் நீங்க தொடர்ந்து எதுவுமே இல்லாம வாழைச்சாறு மட்டும் குடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீர் தான் போய் உடம்புல தேவையான உப்புக்களோ சத்துக்களோ இல்லாம எல்லாம் சிறுநீர் வழியா வெளியேறும். அப்புறம் அதுக்கு ஒரு வைத்தியம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ என்னன்னா நீங்க நேரா அழைச்சிட்டு வாங்க உங்க கணவரை. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து டி நகர்ல இருக்கு. ஸோ அங்க அழைச்சிட்டு வந்து நீங்க பாருங்க என்ன பிரச்சனைனால அவருக்கு இடுப்பு வலி இருக்கு. சப்போஸ் L5S1 டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி இருந்தது, இல்ல வேற ஏதாவது சயாட்டிக்கா மாதிரி இருந்ததுன்னா அதற்கு உள்ள மருந்துகளும் வர்ம சிகிச்சைகளும் எடுக்கிறப்ப அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தமிழரசிங்கம்மா. ஓகேம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் தமிழரசி. இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? வயசு 29. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் தமிழரசி, சொல்லுங்கம்மா. எனக்கு டெலிவரி ஆகி ஒரு 6 months ஆகுது மேம். ஓகேம்மா. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தது ஃபர்ஸ்ட் பேபி. ஓகே. அப்புறமே லூப் போட்டு விட்டாங்க, காப்பர்த்தி போட்டாங்க. ஓகே. ஒரு 40 நாள்ல இருந்து மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஓகே. ஒரு வாரம் 10 நாளைக்கு போயிட்டே இருக்குதுங்க மேம். மறுபடியும் ஒரு 1 week தான் சும்மா இருக்கேன், மறுபடியும் வந்துருதுங்க மேம். 10 நாளைக்கு மறுபடியும் இருக்குது. மாசத்துல 20 நாளைக்கு போயிட்டே இருக்கு மேம். அது எடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் போனா பிரைவேட்டுக்கு போனா நரம்பு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பயமா இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு போனா இப்ப நரம்பு தெரியல, ஒரு வருஷம் முன்னாடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். ஒற்றுக்கொள்ளாது, ஒத்துக்கொள்ளாம, ஏன்னா ஒரு ஃபாரின் இது இருக்கனால அவங்களுக்கு அடிக்கடி ப்ளீடிங் ஆகும், அனிமிக் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நரம்பு பாதிப்புகள் எது இருந்தாலும் அதை எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எடுத்துட்டு மருத்துவர்கள் சில முறைகள் சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்து உடனே கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீடிங்கோட உள்ள IUCD வச்சுட்டு இருக்கிறது அவ்வளோ வந்து நல்லது கிடையாது. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நீங்கள் சிவியர் அனிமிக் ஆவீங்க, அப்புறம் ஷாக் சிண்ட்ரோம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே வந்து உரிய மருத்துவர்களை பார்த்து உங்கள் கண்டிஷனை எடுத்து சொல்லி நீங்கள் எடுக்கிறது தான் வந்து சிறந்த ஒரு விஷயம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால்.
ஹலோ மேடம், நான் பிரியா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். குட் மார்னிங் பிரியா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்கு வேண்டிய மேடம். அவங்க வயசு என்னமா? 5 வயசு ஆச்சுங்க. ஓகேமா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் குட் மார்னிங். மேம் குட் மார்னிங் பிரியா, சொல்லுங்கம்மா. மேம் பாப்பாக்கு 5 வயசு ஆச்சு மேம். ஓகே, இப்பவே கொஞ்சம் பைலட் மாதிரி 3 மந்த்ஸா இந்த ஹோமியோல தான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே, அப்புறம் பின்னாடி அந்த ஆசனகாயில அந்த சுத்தி எல்லாம் இருக்கு இல்லைங்க மேடம், விளக்கெண்ணில வதக்கி வச்சா அது கம்மியாகி இல்லாம போயிருது. அது விட்டா திரும்ப மறுபடியும் வந்துருச்சுங்க மேடம். அப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெமராய்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது மூலத்தோட அளவு ஜாஸ்தியா இருக்கு, வெளியில சின்ன சின்ன முளை மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படிதானே? மலச்சிக்கல் இருந்ததா? இல்ல மேடம், அதனால அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, நல்லா காய்கறி எல்லாமே சாப்பிடுவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க மேடம். ஓகேமா, நீங்க சாப்பிட கொடுத்தீங்க. எனக்கு இருந்ததுங்க மேடம், அத ஆபரேஷன் பண்ணி தான் இது பண்ணிச்சுங்க. இது 5 கிஷர்ன்னு சொன்னாங்க, அது ஆபரேஷன் பண்ணி தான் எனக்கு தெரியாச்சு. ஓகே, அதனால பாப்பாக்கும் வந்துருக்குங்களான்னு. ஓகே, தாய்க்கு வந்து ஃபிஷர் இருந்தாலோ இல்ல மூலம் இருந்தாலோ பௌத்திரம் இந்த மாதிரி இருந்தா குழந்தைகளுக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்க உடல் எல்லாருமே ஃபேமிலியில, அதாவது தாய்க்கும் வந்து ஒரு அலல் தேகமா இருந்ததுன்னா குழந்தைகளுக்கும் அலல் தேகமா இருக்கும். அதனால வந்து அந்த சூட தண்ணியில படுத்துற வழியில உணவுகள் எடுத்துக்கணும், எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், சரியா? அதே மாதிரி குழந்தைக்கு வந்து தைராய்டு இருக்கான்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோம். வெறும் மூலத்துக்கு மட்டும் நம்ம சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அங்க இதாகும், வேற இடத்துல வந்து பிரச்சனைகள் உண்டாகும். சோ ஒரு தைராய்டு டெஸ்ட். ஆமா கண்டிப்பா, பாப்பாவுக்கு ஒரு தைராய்டு. எனக்கு தைராய்டு இருக்குங்க. கண்டிப்பா, அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு தைராய்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி சில பேர் தெரியாம ஒரு லேகியத்தை வாங்கி சாப்பிட்றதோ இல்லை மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி ஹெமராய்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு 75%க்காவது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கும். ஸோ தைராய்டு இருக்கான்னு குழந்தைக்கு வந்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒவ்வொரு மாதமும் வந்து 14வது நாளும் 28வது நாளும் நான் அங்கே இருப்பேன், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ மதுரையிலையும் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை இருக்கு. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா 15வது நாளும் 29வது நாளும் அங்கே இருப்பேன், வந்து பார்க்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. பட் இதை நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா, தைராய்டு இருந்து நார்மல் பண்ணிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் நார்மல் ஆகும், அறுவை சிகிச்சை தேவையில்லைம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் என்ன டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தி ஸ்கிரிப்ட் கேட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.